ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரி கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நெயில் ஆர்ட் எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாலிஜெல் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ உங்கள் நெயில்ஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாலிஜெல் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 5 நெயில்ஸ்க்குமே பாலிஜெல் அப்ளை பண்ணிட்டேன். பாலிஜெல் பார்த்தீங்கன்னா என்னோடய தம் ஃபிங்கர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர், அதுக்கப்புறம் லிட்டில் ஃபிங்கருக்கு பிங்க் ஷேடில் பாலிஜெல் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரிங் ஃபிங்கருக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பாலிஜெல் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து எல்இடி லேம்பில் கியூர் பண்ணது பிறகு நெயில் டிப்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய நெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஷேப் மட்டும் கொடுத்துட்டேன். பாலிஜெல் அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னோடய தங் ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதே டிசைன் தான் வந்து மிடில் ஃபிங்கருக்கு போட போகிறேன். அது என்ன அப்படின்னா பர்பிள் கலர் நெயில் பெயிண்ட்டை வந்து அப்படியே க்ராஸாக வந்து ஒரு 2-3 கோட் வந்து கொடுத்தேன். கொடுத்தது பிறகு அது ட்ரை ஆனதுக்கு பிறகு சில்வர் கலர் நெயில் பெயிண்ட் எடுத்து அதையும் திருப்பி லேசாக சைடில் ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். இதே டிசைனை பார்த்தீங்கன்னா என்னோடய லிட்டில் ஃபிங்கருக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 நெயில்ஸ்க்கு ஒரே டிசைனாகவும் மிச்சம் இருக்க 2 நெயில்ஸ்க்கு வேறு டிசைன் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக கிளியர் நெயில் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிட்டேன். கிளியர் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட க்ளூ இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ஹார்ட் ஷேப்பில் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நமக்கு கிளிட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அமேசானில் தான் நான் வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ரிங் ஃபிங்கருக்கும் கிளியர் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒயிட் கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு பிறகு அது ட்ரை ஆனது பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா நெயில்ஸ்லையுமே வந்து டாப் கோட் பார்த்தீங்கன்னா 2-3 கோட் எல்லா நெயில்ஸுமே அப்ளை பண்ணிவிட்டு எல்இடி லேம்பில் கியூர் பண்ணிட்டேன். நான் எல்இடி லேம்பில் கியூர் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் பாலிஜெல் அப்ளை பண்ணதுனால தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நார்மல் நெயில் பெயிண்ட்டோட டாப் கோட் கிடைக்கும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை ஆனது பிறகு விட்டுடலாம். ஸோ பயங்கர சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங். இந்த மாதிரி தான் நெயில் டிசைன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப டிசைன்ஸை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டிசைனோட சந்திக்கிற வரைக்கும் பை.